ஆக்சிஜன் அப்படின்ற வெப்சைட்லயே போய் பாத்துக்கலாம். அப்படிங்களா பிளே ஸ்டோர்ல ஆக்சிஸ் இந்தியா அடிச்சாலே நம்மளுடைய கம்பெனியோட சிம்பிள் வந்துடும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. மொபைல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னன்னா எம்ஆர்பி விட நம்மளுக்கு நிச்சயமா 5-50% கம்மியாவே தராங்க வித் கொரியர் சர்வீஸ். அகைன் பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் ஃபைவ் டிக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ராடக்ட்ஸா வந்து இங்க வச்சிருக்காங்க. ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் வந்து கம்பெனி எங்க இருக்கு, என்ன பண்றாங்க, ஆன்லைன் பவர் ஆஃப் ஆன்லைனை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஓகே சார், ஆன்லைன் இண்டஸ்ட்ரி வந்து பேசிக்காவே எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும், எல்லாருமே ஆன்லைன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓகே, இதை தாண்டி என்ன சார் இருக்கு எங்களுக்கு? ஸோ மேன் பவர் ஓகே, பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க கார்பரேட் கம்பெனிஸ் ரைட் ஓகே. நம்ம என்ன சார் பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் எது ரீதியா இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இன்கம் ரீதியா ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஆக்சிஸ் என்ற கம்பெனி வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து நாங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சிக்கான அடையாளத்தையும் நாங்க இதே செஞ்சு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு என்ன சார் கிடைக்கும், இது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு 5-10 minutes வந்து பார்க்கலாம். இது என்ன இன்கம் பிளான் தராங்க அப்படின்றத. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், சார் என்னுடைய பேர் சுரேஷ் பாபு, சொந்த திருவள்ளூர். சோ ஆக்சிஸ் ஒன் ஆஃப் த சிஐடி, அதோட கிரேட் ஒன் ஆஃப் த டைமண்டா இருக்கேன். ஸோ நிர்மல் சார் சொன்னாங்க, ஸோ வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி, ஸோ இன்னைக்கு இதில் ஆக்சிஸில் வந்து என்ன மாதிரி கம்பெனி, ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இதில் நமக்கு இன்கம் அது எப்படி கிடைக்க போகுதுன்ற பற்றி ஸோ உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா முடிஞ்ச பிறகு உங்களை யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க கேட்டு கிளியர் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் அட்வான்ஸாக பே பண்ணுறோம். ஸோ நார்மலி ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணால் அது ஈக்குவலாக ஏதாச்சும் கொடுப்பாங்க. பெரும்பாலும் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயன் இல்லாத பொருளோ இல்லை சில பொருளோ கொடுத்துட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய சாய்ஸ் அப்ளாக கொடுக்குறாங்க 3500 அதுக்கு ஈக்குவலாக இல்லைங்க, அதோட 3 மடங்கு அதிகமாக. ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 10500 வேல்யூல டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் மெம்பர்ஷிப் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கான ஐடி நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த 10500 நீங்கள் டிஜிட்டலாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸோ ஈச் சேனல் எவ்ரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் பர்ச்சேஸும் அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நமக்கு என்ன இன்கம் கிடைக்கும்னா ஒரு 5 types ஆஃப் இன்கம் வந்து கிடையாது. ஒன்று டேரக்ட் ரெஃபரல் இன்கம், அண்ட் டீம் ரெஃபரல் இன்கம், அண்ட் டெவலப் இன்கம், அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ கடைசி பார்த்து அவார்ட்ஸ் அண்ட் டெக்னிஷன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பைனரி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு டேரக்ஷன் இருக்குது. ஸோ அது லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு மேலே அக்கறை இருக்கோ அவங்களும் ரெண்டு பேர் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஸோ அவங்க லெஃப்ட்டில் ஒரு நபர் ரைட்டில் ஒரு நபர் கொண்டு வரப்போ உங்களுக்கு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees அந்த வீக் பேர் கமிஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பட் நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க 600 அப் டு நெக்ஸ்ட் இயர் March 31st வரைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு 400 சேர்த்து 600 rupees கொடுக்குற ரெண்டு இடத்துல 1000 rupees கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொண்டு வந்த நபர் மூலமா வந்து டீம் பிசினஸ் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அதே ஈக்குவல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஃப்ட்ல ஒரு 10 பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் ரைட்ல ஒரு 10 பிரிவிலேஜ் மெம்பர்ஸ் கொண்டு வரப்போ ஸோ 10 பேர் மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த வார இன்கம் 10000 rupees. ஸோ நார்மலி ஒரு 10000 ஒரு வாரத்தில் ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பாக கேள்விக்குரிய நிமிஷம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10000, 20000 அண்ட் அபவ் ஏர்ன் பண்ணுறவங்களாம் உங்கள் பக்கத்தில் வந்து சர்வீஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு ஈவனாக போகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப வேகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க. அப்போ எப்போ எப்படி மேட்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட்டில் 30 privilege membership ரைட் 20 privilege membership இருக்காங்க. ஸோ மினிமம் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 20 30 மினிமம் 20 எடுத்துக்கிட்டு 20 மேட்ச் பண்ணி அந்த வாரம் இன்கம் உங்களுக்கு 20000 வந்து இன்கம் கிடையாது. ஸோ பேலன்ஸ் 10 வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்டாக இருக்கும். இந்த லைஃப் 10 கேரி ஃபார்வர்ட் நீங்கள் எப்போ ஆப்போசிட்ல வந்து 10 கொண்டு வரீங்களோ அப்போ மேட்ச் பண்ணி பேலன்ஸ் 10000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இன்கம் 66 privilege membership நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறப்போ உங்களை 60000 இன்கம் கிடைக்கும். அந்த டைம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டுடே செலிப்ரேஷன் என்ன செலிப்ரேஷனுங்க? டைமண்ட் செலிப்ரேஷன் ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட் பார்க்க போகிறோம்.
So weekly income 60,000 per month income 2,40,000 per year வந்து பாத்தீங்கன்னா 31,20,000 வந்து earn பண்ண முடியும். So இது மட்டும் இல்ல. So நாம வந்து சிங்கிள் ஐடி இல்லைங்க, கம்பெனி வந்து நமக்கு ஒரு பேன் நம்பருக்கு 3 ஐடி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஐடி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இன்கம் வந்து டபுளாக எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டைமண்ட் லெவலில் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெண்டு ஒரு 2 வீக்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியில் வந்து ஃப்ரீ ட்ராவல் ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ இந்த டைமண்ட் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒரு நம்பர் ரைட்டில் ஒரு நம்பர் ஃபஸ்ட் வீக் பேர் மேட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்கம் வந்து 1,000 ரூபீஸ். சேம் டூப்ளிகேஷன் வந்து ஈச் ஒவ்வொரு பர்சனும் வந்து ரெண்டு பேர் கொண்டு வந்தாலே இது எக்ஸாக்டா டூப்ளிகேட் ஆனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th மந்த் உங்களோட இன்கம் வந்து 60,000 இன்கம் ரீச் பண்ணி யுவர் டைமண்ட் டார்கெட் லெவலில் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியில் ஒரு ஒரு லெவலில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறப்போ உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2,000 இன்கம் பண்ணுற 2,000 to up to 50,000 வரை இன்கம் பண்ணுறப்போ உங்கள் ஆக்சிஸுடைய ஸ்டார் லெவல்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh இன்கம் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிஸுடைய சில்வர் அச்சீவர்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுறாங்க. 10 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறப்போ ஆக்சிஸுடைய கோல்டு அச்சீவர், 25 lakhs இன்கம் பண்ணுறப்போ உங்கள் ஆக்சிஸுடைய சஃபேர் இன்கம் சஃபேர் அச்சுவன் சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 lakhs இன்கம் பண்ணுறப்போ ஆக்சிஸுடைய மில்லியனர் கிளப் கிளப் அச்சுவர், 1 crore இன்கம் பண்ணுறப்போ ஆக்சிஸுடைய ராயல் கிளப் டைரக்டர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிற 1 crore இன்கம் தான் இங்கே டார்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்கம் பிளான் சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, ஸோ நாங்கள் புரியாமல் ஆரம்பித்து எடுத்து பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து நல்ல இன்கம் பண்ணிட்டு டைமண்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமண்ட் செலிப்ரேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு அகைன் நான் இன்வைட் மிஸ்டர் நிர்மலா குமார்.